சின்ன சின்ன கிரிப்டோகரன்சி டாஸ்க்குகளை செய்கிறது மூலம் ஃப்ரீயாகவே எப்படி கிரிப்டோ ஃபோசட்டிலிருந்து கிரிப்டோகரன்சி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை, அதனால கூட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃபோசெட் பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோசெட் கிரிப்டோங்கிறது தான். இதில் ஜாயின் பண்ணுற லிங்க் எங்கள் பயோவில் அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளுக்கு வந்தது பிறகு உங்களோட டேஷ்போர்ட் பிடித்தாயிருக்கும். இதில் டோட்டலாக நீங்கள் 5 வழியில் மணி மேக் பண்ணலாம். ஒவ்வொரு ஹாஃப் அன் அவருக்கு ஒருக்கா ஃப்ரீயாகவே இதில் வந்து ஃப்ரீயாகவே கிளைம் பண்ண கொள்ளலாம் ஏர்னிங்ஸ். அதுதான் இது. அதே மாதிரி ஹெட்ஸ் பார்க்குற மூலம், அடுத்து சேவை செய்கிற மூலம், ஒஃபோவல் மூலம், அடுத்தது கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ரெஃபரல்ஸ் கொடுக்குற மூலம் கூட நீங்கள் மணி ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். பிடிசி ஹெட்டுங்கிற இந்த மணி ஏர்னிங் மெத்தடை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 ஹெட்ஸ் தருவாங்க. இந்த 10 ஹெட்ஸையுமே நீங்கள் வாட்ச் பண்ணணும். இதில் ஒரு ஹெட் நான் பார்த்துட்டேன், பேலன்ஸ் 9 இருக்குது. எப்படி பார்க்குறேன்னு காட்டுறேன். இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுன்னு கொடுக்கணும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் கெட் ரிவார்டுன்னு ஒரு விஷயம் ஒன்றிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணது பிறகு ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு ரெண்டமாக கொண்டு போகும். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் ஓடிட்டுருக்கும். இந்த டைம் அப்படியே ரன் பண்ணிட்டு வந்து ஜீரோ ஆயின உடனே நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட பழைய வெப்சைட் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஹெட்டை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் ஓப்பன் ஆகிற நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, இது சும்மா ஹெட் உண்டு. அந்த டைம் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டினியூவாக கொடுங்க. திரும்ப வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதாவது நான் ஆல்ரெடி 1 கம்ப்ளீட் பண்ணேன், இப்போ கம்ப்ளீட் பண்ணேன், இப்போ பேலன்ஸ் எட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் இவங்க 10 ஹெட் தருவாங்க. இதை பாருங்கள், இதுதான் இந்த பிடிசி ஹெட்ஸ். அதே மாதிரியில் சர்வைஸ் இருக்கு, நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆஃபர் வால்ஸ் இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ எந்த லெவலில் பார்த்தீங்கன்னா லெவல் 4, இது ஈஸியாக லெவல். இப்போ நான் 2 டாஸ்க் தான் செஞ்சு அதுக்குள்ள லெவல் 4 வந்துட்டு. அடுத்தது இன்னொரு ரேனிங் மெத்தட் தான் இதில் இருக்கிற ரெஃபரல்ஸ். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஓன் யூனிக்கான ரெஃபரல் லிங்க் ஒன்று தருவாங்க. இந்த ரெஃபரல் லிங்கை வச்சு நீங்கள் யாரான ரெஃபர் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க ஏர்ன் பண்ணுற அந்த கொயின்ஸில் இருந்து உங்களுக்கு 20% கமிஷனாக தருவாங்க இவங்க. இப்படி நீங்கள் ஏர்ன் பண்ண கொயின்ஸ் எல்லாம் மேலே பேலன்ஸில் காட்டும், அதில் ஈக்குவல் அண்ட் பிடிசி வேலையோவில் ஒன்று காட்டும். இது எப்படி விட்ரோ பண்ணுன்னு பார்ப்போம். இதில் வர அமௌண்ட்டில் விட்ரோ பண்ணுறதுக்கு ஃபோசெட் பேங்கிற இந்த வாலெட் உங்களுக்கு தேவை. இந்த ஃபோசெட் பேட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பயோவில் போடுறேன், அதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நீங்கள் 7800 கொயின்ஸ் விட்ரோ பண்ணலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கிரிப்டோவாக தான் இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்கோயின் கேஸில் எனக்கு நிறைஞ்சிருக்குது. ஸோ அதை விட்ரோ கொடுத்துட்டு இதில் நான் வாலெட் அட்ரஸில் நான் பிசிஹெச் வாலெட் அட்ரஸை ஃபோசெட் பேலேருந்து எடுத்துக்கண்டு போட்டு விட்ரோ பண்ணினா விட்ரோ ஆகிடும். இந்த ஏர்னிங் மெத்தடில் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படி ஏர்ன் பண்ணலாம். சும்மா உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் ஃப்ரீயாக ஒரு கொஞ்சம் கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணலாம். இதே மாதிரி 14 வழியில் லெஜிட்மேட்டாக கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ண எப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அப்படி இல்லை டெலிகிராம் ஐடியை கண்டெக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய HBU கன்சல்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு பார்க்கணும்னு சொன்னால் HBU தமிழ்ங்கிற இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டீங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் டேட் பை டேட்டாக போட்டுட்ருக்கோம்.